தில்லையாடி வள்ளியம்மை. இவர் 1898 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் என்ற இடத்தில் பிறந்தவர். வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊரே தில்லையாடி. 1913 வருடம் டிசம்பர் 23 நாள் வால்கிரஸ்ட் என்ற இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டார். என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் மனம் வருந்தினார். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியன் இதழில் காந்தியடிகள் எழுதியுள்ளார். தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க சத்தியகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டு உள்ளார். சென்னை வண்டலூரில் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி என பெயர் விடப்பட்டுள்ளது. தில்லையாடியில் தமிழ்நாடு அரசு அவரது சிலையை நிறுவியுள்ளது. கோஆப்டெக்ஸ் என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் உள்ள தமது 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி பெருமைப்படுத்தி உள்ளது. 1913 பிப்ரவரி 22 நாள் தமது 16 வயதில் மரணம் அடைந்தார். நன்றி.